காலை வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, முக்கனிகளில் ஒன்றான மா பலா வாழை, வாழை ஒன்றான மா ஆரோக்கியத்தை தான் பண்ண போறோம். இந்த இது எங்க வீட்டில் உள்ள கிரவுண்ட் கார்டன்ல உள்ள மாமரம், இந்த மரம் தான் இதுதான். இது காசாலட்டு, அது பப்பாளி, இது தென்னை, இது காசாலட்டு மாமரம், இது சுகர் கேனு, இது சுகர் கேனு, இதுவும் தென்னை மரம், இது வந்து தட் இஸ் கால்டு சப்போட்டா. அது வந்து பலா, அந்த முக்கணி ஒன்று மா இருக்கு, பலா இருக்கு, வாழை இந்த பக்கம் இருக்கு. வாழை 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 இந்த பக்கம் வாங்க, வாழை இந்த இருக்கு பாருங்க, வாழை இந்த வாழை இங்கே ஃபுல்லாக இருக்குது. இந்த இருந்தது இருக்கு, மூணுமே இருக்கு. இருக்க இடம் கொஞ்சமாக இருந்தால் கூட அது சரியான முறையில் இஸ்ரேலியன் அக்ரிகல்ச்சர் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணோம்னாக்க எல்லாத்தையுமே ஹார்வெஸ்ட் பண்ண நம்மளால் பண்ண முடியும். அதை மனசிருந்தால் எல்லாமே செய்யலாம். அதுக்கு தான் அங்கே மனசு தான் காரணம் எல்லாத்துக்குமே. வாங்க, எப்படி நான் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து மா ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு தொரட்டி ரெடி பண்ணியிருக்கேன், இந்த இருக்கு பாருங்களேன். இந்த தொரட்டியில் அப்படி அணிலுக்காக விட்டுருந்தேன், அது அணில் சாப்பிட்ருக்காங்க பாருங்கள், அது தெரியுது பாருங்கள். அதில் அப்படியே அதுக்கு வலை விட ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் கட் பண்ணனாக்க கரெக்டாக வலைக்குள்ளே விழுதும், அந்த மாதிரி தொட்டவனே விழுது பாருங்கள். இன்னும் ஹார்வெஸ்ட்டாக பண்ணலை, அது மாதிரி விழுகுது. பட் தட் மீன்ஸ் ரைப் ஆகி போச்சது. மூணு வந்துச்சு, இன்னும் ஒரு மூணு இருக்குது, அதுவும் கீழே வந்துச்சு ரெண்டு. இன்னும் ஒன்று கரெக்டாக உள்ள கேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேஸ்கெட் பால் மாதிரி வச்சுக்கலாம், இது பேஸ்கெட் பால் கேம் தான் இது ஆல்மோஸ்ட்டு. அதுவும் கீழே வந்துருச்சு, அங்கே கொஞ்சம் இருக்குது. அதை வாங்க அப்படியே போய் மேலே எங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கட் பண்ண ஆர்வஸ் பண்ண பண்ணிடலாம். ஓகே, அப்படியே வாங்க வீடு நம்பர்களே. நம்ம வந்து இதுக்கு போயிடலாம், மேலே போயிடலாம், ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். இப்போ நம்ம கீழேருந்து மாங்காய் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணால், இப்போ கீழே பத்தாதனால நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ கரெக்டாக உள்ள இது பேஸ்கெட் பால் பாருங்க, இப்போ இருக்க சொன்ன மாதிரி நான் இதுக்குள்ளே விட்டுட்டு பண்ணாக்கா அது கீழே விழுகாது. கீழே விழுச்சுன்னு சொன்னாக்கா அதுக்கு பழுக்காது. ஆல்மோஸ்ட் இப்போ அணில் தான் விட்டுருந்தேன் நான். அந்த அணில்கள் வந்து சாப்பிட்டு போக முடிச்சதுக்கு நாங்கள் எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் சரியாக, இது ஆக பேஸ்கெட் ஆக மாட்டேங்குது. இதை பண்ணிடுவோம். ரெண்டு வந்துச்சு, இன்னும் ஒன்று அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு பேஸ்கெட்டு. இன்னும் ஒன்று இருக்குது, இந்த இன்னும் ஒன்று இருக்குது பாருங்கள், அதையும் எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இன்னும் ஒன்று அதையும் கரெக்டாக பேஸ்கெட்டில் கரெக்டாக விழுகிறோம். கொத்தோட வந்துச்சு நண்பர்களே, ஒரு கொத்தோட வந்துச்சு. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, கொத்து ரெண்டு இன்ச்சு கொத்தோட ஒழிஞ்சு வந்துருச்சு. அது எடுத்து நான் உள்ளே போட்டுக்கிறேன், உள்ளே போட்டுக்கிறேன், இல்லை வெளியே கூட வைக்கிறேன். இந்த கேமராமேன் யாருங்கிட்டே வைப்பு தான், அவங்ககிட்ட கொடுத்துட்றேன். அவங்க எடுத்து இந்த இது இது நல்ல ஒரு சைஸான ஒரு காசலட்டு தான் இது. இந்த பாருங்க, இது இதையும் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன். இதில் உள்ளது என்ன கேட்டிங்கனாக்கா, நம்ம வீட்டில் உள்ள மரத்தில் இந்த மரம் வந்து காசாலட்டு வருஷத்துக்கு 3 times காய்க்கும், 3 தடவை காய்க்கும் இது. இந்த காசாலட்டுக்கு அப்படி ஒரு தன்மையை கடவுள் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அடுத்து ஹார்வெஸ்டிங் நான் வரேன். நான் இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது, இந்தா இருக்குது, அது 8 தான் நினைக்கிறேன் ஐ திங்க். அது அப்படியே இந்த பாருங்க, இங்கே இங்கே இந்த இப்போ கொண்டு போய் இங்கேருந்து எங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்தே உள்ள பேஸ்கெட்டுக்குள்ளே வரேன் நான். இப்போ ஒரு வலை, இதுக்குன்னே ஒரு வலை கூட ரெடி பண்ணியிருக்கேன் நான். அதேமா உந்துரும் கரெக்டாக பேஸ்கெட்டாக நினைக்கிறேன். சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். அடுத்த அப்புறம் இன்னொரு கொத்து இருக்கு நண்பர்களே, இன்னொரு கொத்து, அதையும் கூட ஒரே இதாக பண்ணி பிடிங்கிடுவோம். நண்பர்களே கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி தெரியுது. இன்னொரு அகைன் ஒரு ட்ரை. நேற்று கூட எங்கே ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் எப்படி யாரோ ஃப்ரெண்டு கூறு வலையை பற்றி கேட்டார். ஆ, சக்ஸஸ்ஃபுல்லாக பேஸ்கெட் ஆக போகுது. சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். ஓகே நண்பர்களே, இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது, அது வேணால் அணிலுக்கு விட்டுருவோமே. ஆமாம், வெறி அவங்களாம் சாப்பிட்டு போக முடிச்சதை நாங்கள் சாப்பிட்றோம் நண்பர்களே. இப்போ இதை எடுத்து நான் இப்போ 6 ஏற்கனவே ஹார்வெஸ்ட் ஆனதில் போய் வச்சிட்றேன்.
வச்சுட்டு அதனுடைய நன்மைகளை ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்றேன், சொல்லணும்னு விரும்புறேன். இது பூரா இன்னைக்கு நாங்கள் ஆர்வெஸ்ட் பண்ணது நண்பர்களே. இது போ இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை வீடியோவில் கவர் ஆக முடியும், கவர் பண்ண முடியாது. இந்த பாருங்க, இது கூட இருக்குது, இதை நான் கையில் இது கூட இருக்குது. இப்போ இந்த பழத்தை பற்றி நான் இன்னைக்கு ஆர்வெஸ்ட் பண்ணது இந்த அளவு தான் நண்பர். இன்னும் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆக அது அப்புறம் பார்த்துக்கலாம். இதில் உள்ள பழங்களை மட்டும் ஒரு சில வார்த்தைக்கு சாட்டாக சொல்லி நான் விரும்புகிறேன். நான் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது இல்லாத சத்துக்களே இல்லை நண்பர்களே. அதாவது மாம்பழத்தை பார்த்தா எல்லாருக்குமே வெச்சி ஊறுன்னு சொல்லுவாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த மாங்காயை பார்த்தாலே அப்படியே தன்னை ஆட்டோமேட்டிக்காக வெச்சி ஊறும். காரணம் என்னென்னா, அதில் இருக்க சத்துக்கள், அவ்வளோ சத்து இருக்குது. அது இதில் இருக்கிற சத்துக்கள் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. இருந்தாலுமே ஒரு சில வார்த்தைகள் எல்லா சத்துக்களும் இருக்குது. அளவுக்கு அமிர்தம் நஞ்சு, அதனால் அளவாக சாப்பிட்ணும். சுகர் பேஷண்ட்டுகள் வந்து லிமிட்டாக சாப்பிட்ணும். அவ்வளோதான் இது. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச், தேங்க் யூ லாட், மை பெஸ்ட் விஷஸ், காட் பிளஸ் யூ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் டியர் ஃப்ரெண்ட்ஸு. இது பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா அணில் சாப்பிட்டது, அது போக மிச்சத்தை தான் நாங்கள் ஆர்வெஸ் பண்ணுறோம். அகைன் நாங்கள் அணிலே வச்சுருவோம், அங்கே ஒரு ஒரு சவுத்தில் வச்சுட்டா அவங்க வந்து சாப்பிடுவாங்க அவங்க. ஸோ இது அது காசால் விட்டு சூப்பரான டேஸ்டான ஒரு சூப்பர். ஓகே, தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ் யூ லாட், மை பெஸ்ட் விஷஸ், காட் பிளஸ் யூ.